ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கும் நான் ஒரு ஹோம் ரெமெடி பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்குள்ளே பயங்கரமாக கோடை மழை வரும், புதுசாக சளி பிடிக்கும். என்றைக்குமே வெயில் காலத்தில் வர சளி வந்துட்டு சீக்கிரம் சரியாகாதுன்னு சொல்லுவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது லங்ஸில் இருக்கிற சளியும் கூட வந்துட்டு சுத்தமாக கரைச்சிடும். குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுக்கலாம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையானது துளசி. இந்த துளசியை வந்துட்டு கொஞ்சம் பறிச்சுக்கோங்க. இந்த துளசியை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அது கூட வந்துட்டு ஒரே ஒரு வெற்றிலை, இதையை வந்துட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கூட இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சியை தொடர்ந்து இதுக்குள்ளே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெற்றிலையும் துளசியும் வந்துட்டு போட்டிருக்கிறேன். வெற்றிலை வந்து எந்தளவுக்கு பிச்சு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுருங்க. ஸ்மால் ஸ்மால் பீஸாக வந்துட்டு பண்ணி போட்டுருங்க. என்றைக்குமே வந்துட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆவியாகி போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறக்கிறதுக்குள்ளேயே தண்ணி வந்து காலி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணோம். அந்த பொருள் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்காதீங்க. நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதான்ட்டு ஒன்றும் இல்லை, 2 க்ளோஸ் தான், அதாவது கிராம்பு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காரத்தன்மை வாய்ந்தது, அதனால் நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாத்தையுமே வந்துட்டு கரைச்சிட்டு வந்துடும். இது தாராளமாக நம்மளும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். லைட்டாக சளி வந்ததும் போயிட்டு மருந்து வாங்கி கொடுத்துட்ருக்காதீங்க. இந்த மாதிரி வீட்லேயே எவ்வளவோ பொருட்கள் இருக்குது ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னோர்கள் சொன்னது என்றைக்குமே வந்துட்டு பொய்யாகாது. எண்ணெய் இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இது தண்ணி வந்து பாதி அளவாக குறையணும். அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த வெற்றிலை, துளசி, கிராம்பு, இஞ்சி இதனுடைய எசன்ஸு ஃபுல்லாக வந்துட்டு இறங்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமை அவசியம். தண்ணியோட கலரில் இப்போ ஒன்றும் பெருசாக சேஞ்ச் தெரியல, ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இப்படியே விட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதாவது இதில் இருக்கிற எசன்ஸை எல்லாம் இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். டீ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பற்றி சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. புதுசாக வந்துட்டு ஹோம் ரெமெடி இது ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற பொருட்களை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு, உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வுகள் பற்றி சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டீ பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். பெரியவங்க வந்துட்டு குடிச்சிடலாம், ஆனால் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் தேன் கலந்து கொடுத்துருங்க. தேனை வந்துட்டு சளிக்கு நல்லது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்துருங்க. நம்மளாம் அப்படியே குடிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடியை அவசியம் வச்சு வளர்த்துங்க, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளசியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகளை முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னாவே அவ்வளோ இம்யூனிட்டி கிடைக்குதுங்களாம், சரிங்களா? அப்படி முகர்ந்து பார்க்கும் போதே அவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நம்ம சாப்பிடும்போதும் இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கும்போதும் எவ்வளோ நல்லதுன்னு யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு துளசி செடி வாங்கி வைங்க. வெற்றிலை கொடி பாசிபிள் அப்படின்னா வாங்கி வைங்க. ஒரு சிலர் வந்து வீட்டில் வைக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் துளசி செடிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு வளர்த்தலாம். மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம டீ வந்து ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் தெரியுதான்ட்டு எனக்கு தெரியலான்னு எனக்கு தெரியுது. லைட் க்ரீன் ஆயிடுச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா பாதி அளவு குறைஞ்சிடுச்சு. இப்போ இதனுடைய இஞ்சி, கிராம்பு, துளசி, வெற்றிலை இது எல்லாம் நம்ம கலந்துருக்கோம். இதனுடைய காரம் ஃபுல்லுமே வந்துட்டு இந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். டீ வந்து சாரி கசாயம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறோம். பண்ணும்போதும் இதை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இப்படி அமுத்தி விடுங்க. நல்லா வந்துடுச்சு. ஒரே கையிலே கேமரா வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை நல்லா வந்துட்டு ஸ்பூனில் வந்துட்டு அழுத்தி விடுங்க. அப்போ தான் இன்னும் இதில் இருக்கிற எல்லா சாரும் வந்து இந்த தண்ணியில் இறங்கும். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியுது லைட் எல்லாம் மாதிரி இருக்குது. பாருங்க, நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிருந்தேன். இது ஹாஃப் டம்ளர் தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு சிம்லேயே வச்சு பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைங்களுக்கான உங்களுக்கான ஹோம் ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.